இவர்கிட்ட சிவி சண்முகம் ஒற்றை தலைமையான ஆளுமை மிக்கவராக மாறிடுவார் எடப்பாடின்னு சொன்னாங்க. முதல் நாளே ஆயிட வேண்டாம், குறைஞ்சபட்சம் ஒரு தலைவராக நடுவில் உட்காந்துருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டு முதல்ல மேடையில் புரட்டக்காலம் மீறி எந்திரிக்கலாமா ஒருத்தர். கேபி முனுசாமி அந்த தப்பை செய்கிறார், குறுக்க பூந்து போய் பேசுகிறார், இருங்க இருங்க தீர்மானம் வரும், அதை சொல்ல நீ யார் எங்களுக்கு தெரியாதான்னு அது சிவி சண்முகம் அதே வேகத்தோடு எந்திரிச்சு போய் சண்டை போடுறார். எடப்பாடி ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை, அவங்க அவமரியாதை பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. லீடர்னா அந்த டெரர் இருக்கணும் சார், டெரர் ஜெயலலிதாவுக்கு இருக்கணும், இருக்கும் ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் இல்லை, குறைஞ்சபட்ச மரியாதை. இப்படி பொது எல்லாரும் பார்க்குறாங்க லைவ்ல, எல்லாட்டி நம்ம டிவியே காமிச்சிட்டு இருக்கே லைவ்ல, இப்படி எந்திரிச்சு பேசலாமான்னு ஒரு தயக்கம் கூச்சம் எதுவுமே இல்லையே. அப்போ என்ன காரணம், பொன்னையன் சொன்ன மாதிரி சிவி சண்முகத்திட்ட ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு எடப்பாடி பயந்தாகணும். என்ன இல்லாட்டி அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லையே, அமைச்சர் அந்தஸ்தில் தேசிய கொடிக்கார கட்டின காரில் போக முடியாது அவர். அப்போ இதுக்கெல்லாம் சமரசம் செஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்காருன்னு பொன்னையன் சொன்ன உண்மைதானோன்னு இந்த காட்சிகள் நமக்கு ஆதாரமாக இருக்குது.